அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/8/2023 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தார்போல் எதுவும் நல்லது என்று நடக்கவில்லை என்று காட்டுகிறது. இன்றைய தினம் கூடுதல் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு நல்லபடியாக நடக்கும். வெற்றி செய்தி, நீங்கள் வெற்றி பெற்றதாக ஒரு செய்தி தேனாக இன்று வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் சுமூகமாக சென்றாலும் உங்கள் மனதை காயப்படுத்துகின்ற ஒரு சில செயல்களை மற்றவர்கள் இன்று உங்களுக்கு செய்வார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் நட்பாக இருக்கின்றது. எல்லோருமே உறவாக தெரிகின்றார்கள். யாரிடத்திலாவது நீங்கள் போய் ஏதாவது கேட்டால் உடனே கிடைக்கிறது இன்று. இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத தேவையற்ற சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறுத்தி கொண்டிருந்த, வருத்தி கொண்டிருந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களை விட்டு அகலும் நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பெருமை கிடைக்கவில்லை. இதனால் மனதிலே ஒரு சிறு சங்கடம் இன்று உங்களுக்கு தோன்றும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டு. உங்களை பெரிதும் மதித்து நடக்கின்ற ஒரு கூட்டத்தில் இன்று நீங்கள் இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு பெருமை கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்றை இன்று நல்லபடியாக பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது வாங்குவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனாவசியமான செலவுகள், வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்களில் தேவையற்ற அனாவசியமான செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த முயற்சி நல்லபடியாக முடிகிறது. இந்த முயற்சியின் காரணமாக நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்கும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்கள் வீணான செயல்களாக மாறுகின்றன. காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு நீங்கள் உழைத்து மாலையில் தெரிகின்றது, இந்த வேலையல்ல, இப்படி செய்யக்கூடாது என்று தெரிகிறது. என்ன செய்ய முடியும்? இதை போன்ற ஒரு நிகழ்வு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பரம சந்தோஷம் இன்று ஏற்படும். ஏனென்றால் உங்கள் பேச்சை இன்று விரும்பி கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய உங்களுக்கு கீழே உள்ள ஒரு நபர் இன்றைய தினம் உங்களை எதிர்த்து பேசக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது சிறப்பான செயலால் நீங்கள் பாராட்டப்படுவதும் உங்கள் நிலை உயர்வதும் இன்று நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற எல்லோரையும் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறார்கள், உங்களை மட்டும் கண்டுகொள்வார் இல்லை. இந்த நிலை கொஞ்சமோ அல்லது அதிகமோ இன்று உங்களுக்கு நடக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உங்களுக்கு இருக்கிறது, அசுப விரயம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் செலவு செய்வதாக இருந்தால் மிக மிக யோசித்து செய்யுங்கள் அல்லது ஒத்தி போடுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம், இன்றைய செலவால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படாது, மாறாக மகிழ்ச்சி தோன்றும். ஏனென்றால் அதைவிட ஒரு பெரிய வரவு வந்ததால். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள், நன்மை தீமை, நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம் எதுவுமே இல்லை, நல்ல நாளாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இந்த நாள். எப்படி முடியப் போகிறதோ என்று ஒரு சிறு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது, ஆனால் நல்லபடியாக முடிந்து உங்களுக்கும் அது நன்மையை செய்கிறது. நல்ல நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள், எந்த விதமான தோஷத்தையும் காட்டவில்லை, நன்மையை செய்யவில்லை என்பது ஒரு புறம், தீமையையும் செய்யவில்லை. எனவே சமமான நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நியாயமான லாபம் கூட பண வரவு கூட வரவில்லை. யாருடைய ஆதரவு கிடைத்தால் உங்களுக்கு நல்லதோ அவருடைய ஆதரவும் கிடைக்கவில்லை. மொத்தத்தில் காரிய தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். எந்த விதமான கஷ்டத்தையும் காட்டவில்லை. இந்த நாள் ஏதோ ஒரு தீங்கு நடந்து நீங்கள் கண் கலங்குவதாக காட்டாத காரணத்தால் சமமான நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள். எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடித்தீர்கள். நீங்கள் செய்து முடித்த வேலையால் பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் செயலால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்று நினைத்து செய்ய நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் எதிர்பாரா ஒன்று கிடைத்து அந்த ஒன்று மனதுக்கு திருப்தி இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. செயலில் கூடுதல் கவனம் இன்று தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு. உங்களை பலரும் பாராட்டுவார்கள் நீங்கள் செய்த செயலுக்காக. இந்த நாள் பாராட்டு பெறும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்த ஒரு செயலில் ஒரு சிறு பிழை இருந்து அந்த பிழை பெரிதாக மற்றவர்களால் பார்க்கப்படும் நாள் இந்த நாள். கூடுதல் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.